الحمد لله نني مك مؤمنين غلا الله له من غيار غلا إن ر موند سورة كل ولا بتري كرا سورة النور سورة الفرقان سورة الشعراء موند سورة كل يوم الله تعالى نتو كريتم ننبر غلاي كريتم موند سورة ولايوم வெவ்வேறு வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹு தஆலா ஃபுர்கான்ல அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சில பேர்கள் வந்து உலகத்தில் நல்ல நட்பை தேர்வு செய்யாமல் கெட்ட நண்பர்களை தேர்வு செய்ததற்காக வருத்தப்படுவார்கள். அவர்களுடைய கையை அவங்களே கடிச்சிட்டு சொல்லுவாங்க, நல்ல நட்பை நான் தேர்வு செய்யாம விட்டுட்டேனே, இந்த மாதிரி கெட்டவர்களுடைய சகவாசத்துல உண்மையால நான் வாழ்ந்துட்டேனேன்னு வந்து அங்க வந்து வருத்தப்படுவாங்க சில பேர் அப்படின்னு சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஷுஅரா அல்லாஹு தஆலா சொல்றான், சில பேர்கள் நாளை மறுமையில அவர்களுக்கான நன்மையை தேடி அலைவாங்க. நன்மை தீமை தராசுகள்ல எல்லாம் எடை போட்டதற்கு பின்னால சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நன்மைகள் தேவைப்படும். அப்ப அல்லாஹுக்கு முன்னால வந்து நிற்பான். அப்ப அல்லாஹு தாலா அவன்கிட்ட கேட்பான், நீ ஒரு மூணு நன்மையை மட்டும் நீ சேர்த்துட்டேன்னு சொன்ன நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம்பா. யார் நன்மையை தருவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களை பார்த்தா ஓடுவாங்க. அல்லாஹு தாலா என்ன எங்கிட்ட இருந்து நன்மையை வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த பெற்றோர்களோ பிள்ளைகளோ அந்த உறவுகள் எல்லாம் அங்க நன்மைகளுக்கு உதவி செய்ய மாட்டான். அண்ணன் தம்பிகள் வாப்பா மகன் கணவன் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் துன்யாவில உண்டு தான், ஆனா நன்மையை தர அளவுக்கு உள்ள நாளைக்கு மறுமையில அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துல அல்லாஹ் இதை அல்லாஹ் இதை சொல்றான். ஒருத்தண்ட போய் நாளைக்கு அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சொன்னா அல்லாட்ட உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன நீ தருவன் அல்லாஹு தஆலா அவன் கேட்பானா. லவ் யஃப்தி மின் அஸாபி யவ் மீதின் பி பனி, என் பையனை வேணா எடுத்துக்கோ என்ன விட்டுரு அப்படிம்பான். எனக்கு பதிலா என் பையனை நரகத்துல போட்டுரு, என் சகோதரனை நீ நரகத்துல போடு, எனக்கு பதிலா நான் சித்தியாவா அவனை கொடுக்கறேன், என் மக்களை கொடுக்கறேன், என் பிள்ளைகளை கொடுக்கறேன், என் மனைவியை கொடுக்கறேன், என் கணவரை கொடுக்கறேன். குர்ஆனுடைய சத்தியமான வார்த்தை. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்றுட்டு அப்ப இந்த உறவுகள்ங்கிறது நல்ல ஞாபகத்துல வைக்கணும். நாளைக்கு ஒரு கணவன் மனைவியை பார்த்து ஓடுவான், மனைவி கணவனை பார்த்து என்ன மகசூர் மைதானம். தப்பிச்சு சொர்க்கத்துக்கு வந்துட்டு அது வேற விஷயம், அல்லது நல்ல அடியார்களாக இருந்தா அதனுடைய நிலைகள்ங்கிறது வேற. மாட்டிக்கிட்டா அப்ப அல்லாஹ்வு தஆலா கேட்பான், நன்மை ஒரு மூணு நாலு நன்மைகள் தேவைப்படுறப்ப அல்லாஹ்வு தஆலா சொல்லுவான், ஒரு மூணு நன்மையை மட்டும் நீ எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துரு. ரப்பே நன்மை யாரு தருவாங்க? ஃபமாலனா மின் ஷாஃபியின். அல்லாஹு தஆலா சொல்லுவான், உலா சதீகின் ஹமீம், ஒரு நல்ல நண்பன் உனக்கு கிடையாதான் நல்லா கேட்பான. துன்யால ஒரு நல்ல நண்பன் உனக்கு கிடையாதா? நீ உண்மையிலேயே அல்லாஹுக்காக வேண்டி ஒருத்தண்ட நண்பனாக நீ பழகி இருந்தா உனக்கு அவனுக்கு வேற எந்த தொடர்பும் கிடையாது. துன்யால எதுவும் சொத்து பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஒரு உறவுகள் எல்லாம் கிடையாது, இரத்த பந்தம் கிடையாது, திருமண பந்தம் கிடையாது. உனக்கு அவனுக்கு என்ன பந்தம்னா அல்லாஹுக்காக தீனுடைய விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல. சொன்னாங்க, ஒரு நண்பனை போய் நீ சந்திக்க போற, அந்த நண்பனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்புங்கிறது தீனுக்காக மட்டும்தான். அப்படி ஒரு நண்பனை போய் நீ சந்திக்க போறன்னா உன் வீட்டுல இருந்து நீ புறப்பட்டு திரும்புற வரைக்கும் உனக்காக மலக்குமார்கள் உன் தேவைக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ போயிட்டு உன் வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் உன் தேவைக்காக அந்த மலக்கு அல்லாஹ் அதுக்குன்னே ஒரு மலக்கு அல்லாஹ்வுக்காக நிர்ணயிக்கிறான். இந்த உலகத்துல நட்புங்கிறது பெரிய விஷயம் பெருமக்கள். நட்புங்கிறது நாளுடைய மதிப்பு எப்ப தெரியும்? நாளைக்கு மறுமையில தெரியும். மகமூன் சொல்லுவார், உலகத்துல நட்புங்கிறது மூணு வகை இருக்குது. ஒண்ணு உணவு மாதிரி, மருந்து மாதிரி, நோய் மாதிரி. சில நட்பு இருக்குது, நண்பர்கள் இருக்குது உணவு மாதிரி, கட்டாயமாக அவர்கள் தேவை. சில நட்பு இருக்குது மருந்து மாதிரி, மருந்து மாதிரி தேவைக்கு மட்டும்தான் அவங்களை பயன்படுத்தணும். சில நட்பு இருக்குது நோய் மாதிரி, அது அது பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது. உலகத்துல நட்புங்கிறது அந்த மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நண்பர்களை தேர்வு செய்யறதுக்கு பல அளவுகோல சொன்னாங்க. அதுல மிக முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ தீனை மறக்கிற பொழுது உனக்கு ஞாபகப்படுத்தணும், நீ தீன்ல இருக்கிற பொழுது உனக்கு உதவி செய்யணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வார்த்தை அழகா சொன்னாங்க, நீ மறந்துட்டா உனக்கு தீனை ஞாபகப்படுத்தணும், மார்க்கத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நண்பனாக இருக்கணும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே கூட ஒரு நண்பரை வச்சிருப்பாங்க.
அவருக்கு என்ன வேலைன்னா ஒரே ஒரு வேலை தான், உமருடைய குறையை கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான். உமருடைய குறையை கண்டுபிடிக்கணும், ஒரு நட்புடைய முதல் வேலை நண்பனுடைய குறையை கண்டுபிடிக்கணும். யாருக்காக? அடுத்த ஆட்டு சொல்றதுக்கு இல்ல, அவனை சரி பண்றதுக்கு. அவன் மட்டும் சொல்லணும் உண்மையான நட்புக்கான அடையாளம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் சூரத்துல் ஃபுர்கான்ல? அல்லாஹ் தஆலா சொல்றான் சில நண்பர்கள் இப்படி வருத்தப்படுவாங்க. ஷுஅரால அல்லாஹ் தஆலா சொல்றான், சில நண்பர்களை தேடி நாளை வருவையில் அலைவார்கள். அவர்கள் வந்த பொழுது அவரை பார்த்து உனக்கு எத்தனை நண்பர் வேணும், எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நான் சொன்ன சூரத்து நூறுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அடுத்தவங்களுடைய வீடு சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்து அனுமதி இல்லாம உணவுக்கு சில நேரங்கள்ல அனுமதி கேட்டதுக்கு பின்னால போகணும். சில உரிமை எடுத்து போய் சாப்பிடுவோம் பாருங்க சில வீட்டுல முன்கூட்டி. அப்படி யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நல்லா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறான் சூரத்து நூறுல. சூரத்து நூறுங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் எல்லாருமே படிக்க வேண்டிய சூரா சூரத்து நூறு. ஏன்னா சமூக ஒழுக்கங்கள் எப்படி, அடுத்தவங்களுடைய வீட்டுல எப்படி பழகணும், சமுதாயத்துல எப்படி பழகணும், அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போனா என்ன செய்யணும், பிள்ளைகளை எப்படி அனுப்பணும், இப்படி எல்லா விஷயத்தையும் பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யாருடைய வீட்டுக்கு நீங்க உரிமையா போய் சாப்பிடலாம், முன்கூட்டியே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும், அல்லது நீங்க போனா முன்கூட்டியே தாவத்து கொடுத்தா தான் போய் சாப்பிடணுங்கிறது இல்லாம உரிமையோடு சாப்பிடுற ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது சொல்லுவான், உங்களுடைய நண்பர்களுடைய வீடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு போகிறப்போ அது வந்து முன்கூட்டியே அனுமதி கேட்டுட்டு இது பண்ணிட்டு தான் போகணுங்கிற அவசியம் இல்ல போன இடத்துல. ஆனா நீங்க உள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போகணுங்கிறது அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. போன இடத்துல சாப்பிட சொன்னா உங்க நண்பர்கள் வீட்டுல உரிமையா சாப்பிடலாம்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நட்பு குறித்து இந்த மூன்று இடத்திலையும் பேசுகிறான், மூன்று சூராக்களையும் அல்லாஹ் நட்பு குறித்து பேசுகிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் கெட்ட நட்பில் இருந்துதான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அவன் முதல்ல கெட்டு போறதே தாயை தந்தையை தூரமாக்கிட்டு நண்பனை பக்கத்துல வைப்பான். சொல்லலாரு கியாமத்தினுடைய நெருக்கத்துல பிள்ளைங்களுடைய விஷயங்களை பத்தி சொல்லும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அக்கசா அபாஹு அதுனா சதீக்கஹு, நண்பன் போய் நிற்பான, தவிர பெத்தவங்கள்ட்ட வரமாட்டான், பெத்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனைக்கு மஷோரா கேட்க மாட்டான். இப்படி ஒரு காலகட்டம், அது மோசமான காலகட்டத்தினுடைய பிள்ளைகள் கெட்ட நட்பை நோக்கி அவர்கள் போவார்கள். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துல நட்பு ரொம்ப மோசமானதுன்னா கெட்ட நட்புல இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். நீங்க எதிர்காலத்துல பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அதுதான். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்னா அத்துணையும் நட்புடைய பின்னணியிலே தான், அந்த நட்புடைய தொடர்பிலே தான். கெட்ட சகவாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற துஆக்கள் எல்லாம் அதிகமாக, யா அல்லாஹ் கெட்ட தொடர்பை விட்டு எங்களை பாதுகாத்துரு, கெட்ட தொடர்பை விட்டு எங்களுடைய மக்களை பாதுகாத்துரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டார். அப்ப இந்த உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னா நட்புங்கிற ஒன்றை வச்சுதான். சஹாபின்னு தான் சொல்றோம், 1.5 லட்சம் பேர்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம், வேற எந்த பேரும் கொடுக்கல, சஹாபின் பேர் கொடுத்திருக்கிறோம். சஹாபினா என்ன, நண்பர் அர்த்தம். 1.5 லட்சம் பேர்களையும் தங்களுடைய நட்பாக மாத்துனாங்க. அரபிகள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் தானே, குடிய விட்டா இன்னொன்று அவங்களுக்கு தெரியாது, அவங்கள மாதிரி குடிக்க முடியாது, அவங்கள மாதிரி மது போதைக்கும் மாது போதைக்கும் அடிமையான சமுதாய உலகத்துல கிடையாது. எந்த நியதிக்கும் கட்டுப்படாதவர்கள், எந்த ஒழுங்கிற்கும் கட்டுப்படாதவர்கள், அநாகரீகமானவர்கள், நாகரீகம் தெரியாதவர்கள். உலகத்தினுடைய பாரசீகமும் ரோமும் அரபு நாட்டை கைப்பற்றுகிற பொழுது ஆள மாட்டார்கள், என்ன இவங்க எந்த நியதிக்கும் கட்டுப்பட மாட்டாங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவு தூரம் மோசமாக உலகத்தினுடைய வரைபடத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நாடு, ஒரு சமுதாயம், சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து அல்லாஹு அக்பர் நட்புதான், சகவாசம் தான். என்ன ஒரு சகவாசம் அப்படி மாத்தும், நம்ம யாரோடு இருக்கிறோமோ அந்த சகவாசம் அப்படியே நம்மளை அப்படியே மாத்தும். நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல நாம பழகுகிற இந்த நட்பு, அந்த நட்பு நண்பர் சரியானவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மரு அலா தீனி கலீலிஹி, உன் தீனி எப்படிங்கிறது நீ பழகிற உன் நண்பனை பொறுத்து இருக்குது. அவன் தீனை நீ பார்த்து வச்சுக்கோ, அவன்கிட்ட இருக்கிற தீனு தான் உங்ககிட்ட பிரதிபலிக்கும். எனவே நீ யார்கிட்ட நீ பழகிற, எந்த மாதிரி ஆட்கள்ல நீ பழகிற என்பது நீ கவனமா, ஒண்ணு உன் நட்பு அவனை மாத்தணும், இல்லைன்னா அவனுடைய கெட்ட குணம் உன் தீனை அழிச்சிரும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எனவே நீ எந்த மாதிரியான ஆட்களை தேர்வு பண்ற என்பதை நீ கவனமா பார்த்து தேர்வு பண்ணுங்க, இல்லைன்னா உங்க தீன ஒண்ணும் இல்லாம ஆகிரும்னா. அல்லாஹு அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நட்பை கொண்டு தான் இவ்வளவு பெரிய இந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க. கடைசி ஹஜ்ஜில அத்தனை பேர்களை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாராவது குடும்பத்துல சண்டை போட்டவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லையா. கடைசி ஹஜ்ஜ முடிச்சுட்டு அரபால உட்காந்து கேட்கிறாங்க, யாராவது குடும்பத்துல சண்டை போட்டிருக்கிறீங்களா, நான் துவா செய்ய போறேன், குடும்பத்துல சண்டை இருந்தா சொல்லிருங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை இருந்தா சொல்லிருங்க, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தா சொல்லிருங்க, பாப்பா பிள்ளைக்கு மத்தியில சண்டை இருந்தா சொல்லுங்கன்னு 1.5 லட்சம் சஹாபிகள்கிட்ட கேட்கிறாங்க. யாருமே கையை தூக்கல, எல்லாருமே சொன்னாங்க எங்க குடும்பத்துல சண்டையே இல்லைங்கிறாங்க. உலகத்துல அப்படி எங்கேயாவது வாழ்ந்திருக்க முடியுமா? உலகத்தில் அப்படி வாழ்ந்த கூட்டம் அன்றைக்கு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். ஒரு சின்ன ஒருத்தருடைய ஒட்டகம் இன்னொரு ஊர் வீட்டுல போய் தண்ணியை குடிச்சிட்டு வைங்க, 50 வருஷமா இதுக்கு சண்டை நடக்குமா? அரபிகள் ஒரு ஒட்டக சண்டைய 50 வருஷம் 100 வருஷம் போட்டுட்டு இருந்த ஒரு சமுதாயம் குடும்பத்துல சண்டையே இல்லைங்கிறாங்க. எப்படி இப்படி உருவாக முடிஞ்சிச்சு? நட்பு தான் பெருமக்களே, சகவாசம் தான். நட்பு சாதாரணமா நினைக்க கூடாது. நட்புங்கிறது எல்லா விஷயங்களை விட ஒரு மனுஷன் எப்படி வாழ்றாங்கிறது நட்பு ரொம்ப பிரதானமான முக்கியமான ரோல் எடுக்கும். அது அதனாலதான் அந்த மாதிரியான நட்புக்குள்ள கொண்டு வாங்க, அந்த மாதிரியான சகவாசத்துல கொண்டு வாங்க. அதே சில எடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து 10 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளைங்க, 20 வயசு பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பழக விடுவாங்க. ரசூல் யார் ரசூலுல்லாஹ், உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு வேலை சொல்லுங்க, அவங்க தண்ணி எடுக்க சொல்லுங்க, உதவி செய்ய சொல்லுங்க, ராத்திரி நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சித்தமத்துக்கு ஆள வைங்க. இதெல்லாம் அப்ப பெரியவர்களுடைய தொடர்புல நம்ம வைக்கணும். பிள்ளைகள் அந்த சகவாசத்துக்கு நம்ம கொண்டு வரதில்லை. ஒரு 15 வயசு 20 வயசு உள்ள பிள்ளைங்களை, 10 வயசு 15 வயசு பிள்ளைங்களை நம்ம வீட்டுல உள்ள குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்க, தீன் பற்றுள்ளவங்க இருப்பாங்க, ஆளுங்கள் இருப்பாங்க, சேசுமார்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி தீனுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்கள்ட்ட பிள்ளைங்களை பழக விடுங்க. அந்த இயற்கையாகவே அந்த சுபாவம், அந்த நினைவு தொழுகையினுடைய நேரம் வந்துச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரியான அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நட்புங்கிறத ரொம்ப கவனமாக தேர்வு செய்ய சொன்னாங்க. குர்ஆன் பல இடங்கள்ல நட்புங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லக்கூடிய குர்ஆன், அல்லாஹ் ஒருவரை நண்பராக தேர்ந்தெடுத்தான் என்றும் அல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் ஒருத்தரை நண்பராக தேர்ந்தெடுத்தான், நமக்கு தெரியும் தானே. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை நண்பரா தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கல, கலீலா. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை நண்பரா தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, எனக்கு அபூபக்கர் ரொம்ப பிடிக்கும், அபூபக்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கலீலா நண்பனா தேர்ந்தெடுக்கணும்னு ஆசை அபூபக்கர், ஆனாலும் நான் ஏற்கனவே அல்லாஹ்வை நண்பனா நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வை நண்பனா தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு நான் அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பரா தேர்ந்தெடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பரா தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணம் உண்டு. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பே நீ நண்பரா உலகத்துல ஒரே ஒரு ஆளத்தான் தேர்வு எடுத்திருக்கிற, அப்படி தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு தகுதி இருக்கிற மாதிரி தெரியலையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, என்ன நீ பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிற, நிறைய சொத்து சொத்தோடு வாழ்றாரு, இப்படி ஒரு வாழ்க்கையை சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் நீ நண்பரும் தேர்ந்தெடுத்திருக்கிறன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் அல்லாஹ் தஆலா சொன்னானா, நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அவர் துன்யால இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, ஆனா அவர் இதயத்துல சொத்துக்கு மதிப்பு இருக்காரு, எனக்கு தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். என்ன நீங்க சோதிச்சு பாருங்க, நல்லா சொன்னேன், நீங்க சோதிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஒரு மனிதருடைய தோற்றத்துல வரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலைவனம், ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொத்து. ஒரு பெரிய பாறைக்கு மேல உட்கார்ந்திருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆடுகளை யார் மேய்க்கிறாங்கன்னு சொன்னா நாய்கள் மேய்க்கிறான். ஆடு வேட்டை நாய்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கண்ட்ரோல் பண்ணி விட்டுருக்கிறாங்க. 12,000 வேட்டை நாய், ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நாயே 12,000னா ஆடு எவ்வளவு இருக்கு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாய்கள் 12,000 நாய்களுடைய கழுத்துல பூராவுமே பெரிய தங்க பிளேட் ஒன்று போட்டிருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தங்க பிளேட்,
தங்கத்துல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இன்ன துன்யா நஜிசுன், துன்யா நஜிசு, அந்த நஜிசு இந்த நஜிசோட தான் இருக்கணும்னு எழுதியிருப்பாரு. நாயில அந்த தங்க பிளேட் போட்டு துன்யா நஜிசு, அது நாயின் நஜிஸ் தான், அந்த நஜிசு இந்த நஜிசோட இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பிளேட்ல எழுதியிருப்பாரு. 12,000 நாய் கழுத்துல அவ்வளவு பெரிய இதை போட்டு கண்ட்ரோல்ல அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுகள் சரியாக இருந்தால் படைப்பினங்களுக்குள்ள உறவுகள் சரியாக இருக்கும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய அநீதமான ஆட்சி காலத்துல ஆடும் ஓனாயும் ஒரே குட்டையில தண்ணி குடிச்சிச்சுன்னு நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். இதெல்லாம் வரலாற்றுல எப்படி எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ரப்புக்கும் நமக்குமான உறவை சரி பண்ணிட்டா படைப்புகளுக்குள்ள உறவு தானா சரியாயிடும். இதுதான் சஹாபிகள் உணர்ந்தது. ஆடு ஆட்டை வந்து நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இதை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு ஆளா வந்து கண்ணு கட்டி, இதுவரை வரைக்கும் லட்சக்கணக்கான ஆடு மேயுது, நான் ஒரு முசாஃபிரா வந்திருக்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபிரா வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது உதவி செய்யுங்களேன் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க தேவையில்லையா, அவர் பெரிய விருந்தாளி, அல்லாஹு அக்பர், அவரை பத்தி சொல்லுவாங்க. விருந்தாளிகளுக்கு அவங்க கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. விருந்தாளி இல்லாம இதுவரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் கூட விருந்தாளி இல்லாம சாப்பிட்டதே கிடையாது. விருந்தாளி கிடைக்கலன்னா அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு நாள் விருந்தாளியே கிடைக்கலையா, அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் அல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. நீ போனா நீ கழிவு சாப்பிட மாட்டார், நீங்க போய் கூட போய் சாப்பிடுவாங்க எல்லாம் அனுப்பி வச்சாங்க. மலக்குள் மௌத்து வந்து விருந்துக்கு கம்பெனி கொடுத்துட்டு போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. அந்த அளவு விருந்துல வந்து ரொம்ப பேர் போனவங்க அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏதாவது தருவீங்களான்னு கேட்டாங்க. நான் தரேன், ஆனா உனக்கு ஏதாவது கல்வி இல்மு உங்க மூலமா எனக்கு ஏதாவது இல்மு கிடைச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு ஏதாவது இல்மு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு ஒரு தஸ்பீக தெரியும் அப்படின்னு. எனக்கு ஒரு தஸ்பீக தெரியும், அப்படியா, அந்த தஸ்வீகை சொல்லுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஸ்வீ சொன்னா அது எவ்வளவு உயர்ந்த தஸ்வியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறவர், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு தஸ்வீகி சொன்னா அல்லாஹுக்கு எவ்வளவு பிரியமான தஸ்வீகை அவர் சொல்லுவார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட இருந்தாலும் ஏதாவது ஒரு இல்மு கிடைக்காதா, ஒரு தஸ்வீ கிடைக்காதா, ஒரு திக்ர் கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பாங்க. கேட்டாங்க, ஒரு தஸ்வீ தெரியும் சொல்லுங்க. சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிக்கத்தி வர்றோம், சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிக்கத்தி வர்றோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுப்புஹன் ரப்பே நீ பரிசுத்தமானவன், குத்தூசுன் நீ தூய்மையானவன், ரப்புனா எங்களுடைய ரப்பு, ரப்புல் மலாயிக்கத்தி வர்றோம் அவன் மலக்குமார்களுக்கும் ரப்பு, ஜிப்ரீலுக்கும் ரப்பு அப்படிங்கிற அந்த அர்த்தம் உள்ளது. இந்த தஸ்வீக முத முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் ஓதுறாங்க. நம்ம இன்னைக்கு வித்திர முடிச்ச உடனே ஓதுற இந்த தஸ்வீ இருக்கு இல்லையா, அந்த தஸ்வீகத்தான் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனவங்க பெருசா கேட்டாங்க. கேட்டுங்கன்னா ஆளை பார்த்தா சாதாரணமா இருக்கிறாரு, தஸ்வீக பார்த்தா ரொம்ப பெரிய தஸ்வீக சொல்லிட்டாரு அப்படின்னு சடான் மனப்பாடம் பண்ணல, மனப்பாடம் பண்ணல. இன்னொரு தடவை நீங்க அந்த தஸ்வீக சொல்லுங்க அப்படின்ன உடனே அவரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கெத்த காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தடவை சொன்னா என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க. இந்த சொத்துல பாதிய தந்தன் அப்படின்ட்டு, சொத்துல பாதிய தந்தனங்கிறார், எவ்வளவு பெரிய சொத்து, ஒரு தஸ்மி காட்டி பாதிய தரங்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தமா சொன்னாங்க, சுப்புஹன் குத்தூஸும் ரப்புனா ரப்புல் மலாயிக்கத்தி வர்றோம். அது அவங்க வாயில கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படி புள்ளரிச்சு போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க வாயால இன்னொரு தடவை அந்த தஸ்மியை கேட்கணும் போல இருக்குது, இன்னொரு தடவை என்ன முழு சொத்தையும் எடுத்துக்க, டோட்டல் சொத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது தடவை அந்த தஸ்வீக பிரமிப்போடு சொல்றாங்க. மூணாவது ஒரே ஒரு தடவை மட்டும் மூணாவது தடவை சொல்லுங்க, என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க. இருக்கிற சொத்தை தந்துட்டீங்க, என்ன தருவீங்க, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, என்ன அடிமையா எடுத்துக்கங்கன்னா, என்னையே அடிமையா எடுத்துக்கங்க. அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, அல்லாஹ் ஒருத்தர் நண்பரா தேர்வு பண்ணிருக்கிறான்னா எவ்வளவு சரியான தேர்வாக இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு மனசுல துன்யா மேல எந்த ஈடுபாடும் இல்லை, துன்யா மேல எந்த விஷயமும் இல்லை விளங்கிட்டு, அப்ப அல்லாஹுவினுடைய நட்புங்கிறது சரியான தேர்வு தான் என்று சொல்லிட்டு
இப்ராஹிம் இஸ்லாத்துல சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஜிப்ரையில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டேன். இப்ராஹிம் இஸ்லாம் ரொம்ப சந்தோஷம், உங்களை சோதிக்கத்தான் வந்தேன், சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அல்லா சரியான தேர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆடுகள் யாருக்கு வேணும் நீங்களே வச்சுக்க வந்துட்டு ஜிப்ரே அலி இஸ்லாம் வச்சுக்கிட்டாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க கொடுத்த அன்பளிப்பு திரும்ப வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுன்ட்டாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் ஆட்டை கூட நீங்க ஓட்டிட்டு போங்கிறாங்க. ஜிப்ரே அலி இஸ்லாம் வந்து இதனால நான் எங்க கொண்டு போக முடியும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லிட்டாங்க நான் திரும்ப வாங்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் என்ன திரும்ப இவங்க அவங்க கொடுக்க அவங்க வேண்டாம்னு சொல்ல கடைசியில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொன்னாங்க இது வேணா ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான பைத்துல் மால் சொத்தாக நான் இதை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஏழைகள் கஷ்டப்படுபவர்கள் வழிபோக்கர்கள் யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கிற ஒரு சொத்தாக இது இருக்கட்டும் என்று முத முதல்ல பைத்துல் மால் அப்பொழுதுதான் நிறுவப்படும். இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய பிரம்மாண்டமான சொத்து பெருமக்களே. எனவே உலகத்தில் நட்பு என்பது அல்லாஹு அக்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தினுடைய கடைசியா சொன்ன வார்த்தை நீங்க புகாரி எடுத்து பாருங்க, அந்த உயர்ந்த நண்பனை நாடி செல்கிறேன் சொல்லிட்டு போனேன். கடைசியா சொல்லிட்டு அல்லாஹுவ நான் நண்பனா தேர்ந்தெடுத்துட்டு போறேன் அப்படின்னு கடைசியா ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் இருந்து வெளிப்பட்ட வார்த்தை நட்பு குறித்த வார்த்தை தான். எனவே குர்ஆன் நட்புக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த மாதிரியான நட்பை நாம் தேர்வு செய்கிறோமோ அதுதான் நம்முடைய மறுமைக்கும் கபருக்கும் மஹ்ஷருக்கும் நம்முடைய சொர்க்க வாழ்க்கை வரை தொடரக்கூடிய இந்த நட்பு. குர்ஆன் சொல்லுகிற சதீக்கின் ஹமீத் தூய்மையான நட்பு அப்படியான நண்பர்களை நம் சுற்றி உள்ள ஒரு சகவாசத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. தீனுடைய விஷயங்களில் நம்மை ஞாபகம் ஊட்டுகிற குறைகள் இருந்தால் நம்மை சரி செய்து திருத்துகிற அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை அல்லாஹு தஆலா நமக்கு காட்டுவானாக, நமக்கு தருவானாக என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாசுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.